சாப்பிடாதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள் அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிறது போது அதை சாப்பிட கூடாமல் தேவனுடைய மனுஷனோ பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள் அதாவது பானையில் சாவு இருக்குது அதாவது ஆங்கிலத்தில் தேர் இஸ் பாய்ஸ் இன் இன் தி ஸ்டூ தேவப்பள்ளையில் சில நேரத்தில் ஒன்று விஷத்த யாராவது கலந்துடுறாங்க இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் விஷத்தை நம்மளே நம்மளே கலந்துடும் நம்மளே வாங்கி போட்டுக்கிறோம் ஆனால் சில நேரத்தில் என்னென்னா அந்த விஷம் கலந்துச்சுன்னா நம்ம என்ன பார்ப்போம் ரொம்ப முக்கியமான விஷத்தை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்து விட்டுட்டு யார் இந்த விஷத்தை கலந்தா முக்கால்வாசி நேரம் இதிலே போயிடுது யார் மூலியமாக இந்த விஷம் வந்தது இந்த விஷத்தை கலந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம் அது யார் வேணா கலந்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு 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 பொருளில் விஷம் கலக்கப்பட்டாலுன்னா இட்ஸ் நாட் அதை என்ன பண்ணணும் தூக்கி தான் போட்டோம் ஏன்னா விஷம் கலந்துச்சுங்க இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் சாப்பாடு அது என்னாச்சு பள்ளியோ கற்பாம்பூச்சியோ உழ்ந்தா என்னாச்சு முஞ்சி போச்சு அதை அதை தூக்கி போட மாட்டோம் என்ன பண்ணுவோம் மொத்தமாக தூக்கி போட்டு போட்டாவும் ஏன்னால் விஷம் கலந்துச்சு இங்க பாருங்க வாட் இஸ் திஸ் மேன் இங்கே இவர் விஷம் கொழந்தது என்ன பார்த்து என்ன சொல்கிறார் இவர் அப்போது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு என்றான் அதாவது மாவை கொண்டு வந்து அதில் போட்டு நீ சாப்பிடுன்றாரு ரைட் வேலுக்கல சில நேரத்தில் வி ஹாவ் பாய்சன் மிக்ஸ்ட்ரின் ஆர் மேரேஜ் வி ஹே பாய்சன் மிக்ஸ்ட்ரின் ஆர் பாடி

எது இனிமேல் பயன்படாது பிரயோஜனம் விஷம் கலக்கப்பட்டது நீ தூக்கி போடலான்னு நினைக்கிறியோ கர்த்தர் சொல்கிறாரு மாவு கலந்த மாதிரி ஆவியானவரின் வல்லமை அந்த வாழ்க்கையில் எது பாய்சனாக இருக்குதோ அதில் கலக்கப்பட போது கர்த்தர் சொல்கிறார் அதை பிராண்ட் நியூ ஆக்கி அதையே கர்த்தர் உனக்கு உணவுமடியாக வைப்பார் எத்தனை பேர் ஆமையு சொல்கிறீங்க தி சேம் ஸ்டூ இட்ஸ் பாய்சனஸ் இட்ஸ் மிக்ஸ் வசன சொல்ற வாசியாத சாப்பிடு வாசிங்க அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று அப்பொழுது பானையில் தோஷம் இல்லாமல் அதாவது ரெண்டே வசனம் தான் இந்த மிளக்கல் அற்புதம் ரெண்டே வசனம் தான் பானையில் விஷம் இருக்குது இல்லை இதில் என்னென்னா இதில் இன்சென்ட் ஃபைத்து எலிஷ் ஆக மாட்டோம்ல பைத்தியக்கார விசுவாசம் எலிஷாக மாட்டோம்ல நம்ம விஷம் இருக்குன்னு தெரிஞ்சு என்ன சொல்கிறார் அவர் நம்மளை உற்றாத சாப்பிடுன்றாரு கொயிட் ஆஃபன் வி வீ ஓ த்ரோ வே திங்ஸ் ஸோ ஈஸியில்

அவன் என்ன பண்ணுவான் பேஸ்ட் ஏதாவது போய்டுவான் அவன் நிம்மதியா நம்மளால் தூங்கவே முடியாது யாரை பற்றியாவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போடுவானுங்க நம்ம என்ன பண்ணுவான் அதை கேட்டுக்கிட்டு நம்மள தூங்கும் இந்த மாதிரி கீப் டூயிங் திஸ் ஆனால் கத்தர் சொல்றாரு நீ கூழையும் பாத்திரத்தையும் தூக்கி போட போகிறதுல அதே விஷத்தை நான் மாற்றி நீ அதை யூஸ் பண்ணும்படியாக காட் இஸ் கொண்டு பக்கத்தில் பார்த்து அதே கூழு அதே கூழு தான் ரொம்ப யூ

if god's got a plan for a dead body how much more god's got some crazy plans for you and i'm so excited to see all of that in all your lives